டெரி ஹாட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. 2007 இவங்க ஒரு கடைக்கு போனப்ப செகண்ட் ஹேண்டடா இருக்கிற பொருள்லாம் விற்கிற ஒரு கடை போல அங்க ஒரு பெயிண்டிங் ஒன்று பாத்துருக்காங்க. இவங்களுக்கு அது என்ன பிடிச்சதோ தெரியல, அது $5 கொடுத்து வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு $400 வச்சுக்கோங்களேன். அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போயிட்டு உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு பெயிண்டிங் டீச்சருக்கு கிஃப்டா கொடுத்தா அதை பார்த்தவங்க மிரண்டே போயிட்டாங்க. ஜாக்சன் போலாக் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிசர்ச் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் தெரிய வருது அந்த பெயிண்டிங்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்குது. எக்ஸாக்டா ஜாக்சன் போலாண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அது மேட்ச் ஆகிருக்குது. இதனால அது ஒரிஜினல் காப்பி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி 2013 வந்து அதை ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. சவுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து $9 million கொடுத்து இதை வாங்க பார்த்திருக்காரு. 9 million சும்மாலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேல போகும். ஆனா இவங்க $50 million கம்மியா நான் வாங்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண 2019 வரைக்கும் அதை விற்காமல இருந்து கடைசியில் அவங்க இறந்தே போயிட்டாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெயிண்டிங்கை பாருங்களேன், இதுல என்ன இருக்குது அப்படி $9 million கொடுத்து வாங்குற அளவுக்கு நானே நல்லா உரைவேன்.